ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சம் கடுகு அரைச்சிக்கிட்டேன். இது ஜீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. அந்த ரசத்துலேயே சால்ட்டு போட்டு தந்துருப்பாங்க. இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்தியால், அப்போ தான் ஈரல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். டக்குன்னு வெந்துடும், இது அது சுருண்டு வர்றதை நீங்களே பார்க்கலாம். ஒரு மாதிரி பிளாக் இல்லை ப்ரௌன் கலரில், ப்ரௌன் கலரில் மாறுது. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு முக்கிய இந்த கருஞ்சீரக பொடி தான், சாரி கருஞ்சீரகம் இல்லை பெருஞ்சீரகம், இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். இது போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லி போட்டாச்சு, ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.